தமிழ் அன்பு நெஞ்சங்களுக்கு பொங்கல் எஸ்கே டிஜிட்டல் கோமதி நாயகம். இன்றைக்கி வந்து நம்மளோட வீடியோவில் மல்லி செடி, மல்லி செடி எப்படி விளைக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போது விரிவாக பார்ப்போம். பாருங்கள் வீடியோ போய் போய். இது ஒரு மல்லி விதை. நம்ம வீட்டுக்கு வாங்குற சமையலுக்கு உதவுகிற இதுதான் மல்லி தான். மல்லிக்குன்னு தனியாக விதை ஒன்றும் வாங்க வேண்டாம். நாம் சமையலுக்கு தேவையான மல்லியை கூட நம்ம மல்லி செடி வளர வைக்க முடியும். அது எப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ அந்த விதையை வந்து ஒரு ரெண்டு டைப்பாக விதைக்கலாம். அப்படியே விதையை போட்டாலும் இந்த செடி வளரும், இல்லது இதை உடைச்சி பாதி பாதியாக உடைச்ச போட்டாலும் செடி வளரும். இந்த செடியை உடைச்சி தண்ணியில் ஊற வச்சு ஒரு நாள் கழித்து கூட விதைக்கலாம், பத்து நாளில் விளைஞ்சிரும். தண்ணியில் ஊற வைக்காமல் விதைச்சாலும் ஒரு 20 நாளில் இந்த செடி மல்லிச்செடி வளரும். அதனால் எப்படி போட்டாலும் மல்லிச்செடி என்னுடைய தோட்டத்தில் வளரதான் செய்யுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த முறையில் விதைச்சாலும் மல்லிச்செடி வளருது. அதுக்கு சில மல்லிச்செடி வளரவே மாட்டேங்குது அப்படின்னு சிலருடைய கருத்துக்கள் சொல்கிறாங்க. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய மண் கலவை இருக்கலாம். நம்ம மண் மாடி தோட்டத்தில் மண் கலவை சரியான அளவில் மண் கலவை இருந்தால் மட்டும்தான் இந்த மல்லிச்செடி வளர்கிறதுக்கு ஏற்ற மண் கலவையாக இருக்கணும். அது என்ன அப்படின்னா, நம்ம கோகோ ஃபீட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% கோகோ ஃபீட் எடுத்துக்கலாம். 20% மணல் எடுத்துக்கிடணும். அப்போ 20 + 40 = 60% ஆயிடுச்சு. இத்தனை 40% நம்ம நுண்ணு உயிர் உரங்கள், கம்போஸ்ட் உரங்கள், நுண்ணு உரங்கள், மீன் கழிவு அமிலங்கள் மட்டும் வந்து உங்களுக்கு மண்புழு உரம், இதை சம விதத்தில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மண் கலவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், செடி வளர்கிறதுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால் மண் கலவையும் வந்து சரியான விதத்தில் கலந்துக்கிட்டாருனா மட்டும்தான் இங்கே மல்லிச்செடி ஈஸியாக வளரும். இது சும்மா ஒரு சாதாரண நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண வேண்டிய மல்லி விதை தான். இதுக்கு தனியாக வந்து விதையெல்லாம் நான் வாங்கலை. இது ஒரு இந்த விதையை எப்படி வளர்ப்போம் அப்படிங்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த விதையை இப்படியே பாதி பாதியாக உடைச்சிக்கிடுங்க. விதைய விதையை அப்படி உடைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா செடி சீக்கிரத்தில் வளர்கிறதுக்கு உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். அதனால் இந்த மல்லி விதையை இப்படி ரெண்டு ரெண்டாக உடைச்சிக்கிடுங்க. இது ரெண்டு ரெண்டாக உடைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா அது ஈஸியாக ஒரு 10 நாள்லேருந்து 12 நாளுக்குள்ளே மல்லி நல்ல செடி விட்டுரும். அதனால் அப்படி நல்லா உடைச்சிக்கிடுங்க. விதையை ரெண்டு ரெண்டாக உடைச்சிக்கிடுங்க. இப்படி நல்லா நீங்கள் உடைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டாக மல்லிச்செடியை இப்படி உடைச்சிக்கிடுங்க. இப்படி உடைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஒரு 10-12 நாளுக்குள்ள நல்ல மல்லி விதை நல்ல துளிர் விட்டுரும், உங்களுக்கு ஈஸியாக வளரும். இந்த உடைச்ச மல்லி விதையை நீங்கள் அடுத்தால் என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி ஊற்றி, இப்போ அந்த மல்லி விதையை நல்லா உடைச்சாச்சு, அதுக்கு பிறகு நம்ம ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி ஊற்றிக்கிடும்.
மல்லி விதையை இந்த பாத்திரத்தில் போடுங்க, நல்ல முக்குங்க. மல்லி விதையை இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம நல்ல தண்ணியில் நனைய வச்சாச்சு. இந்த விதைகள் என்ன செய்யணும்னா தண்ணியில் ஒரு நாள் கண்டிப்பாக ஊறணும். ஒரு நாள் 24 மணி நேரம் அல்லது கண்டிப்பாக 24 மணி நேரம் அல்லது 12 மணி நேரமாக இந்த தண்ணியில் ஊறினா அப்படி தான் இந்த விதை சீக்கிரத்தில் முளைக்கும். அதனால் இதை இன்றைக்கி இப்போ உடனே இதை விதைக்கக்கூடாது, நாளைக்கு விதைக்கணும். ஏற்கனவே நான் தண்ணியில் ஊற வச்ச விதைகள் இருக்குது, அதை இப்போ எப்படி நம்ம விதைக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நல்ல மண் கலவையை இப்படி இந்த மண் கலவையை நல்ல கலரி விட்டுக்கிடுங்க. இப்படி ஒரு கரண்டியை வச்சு இந்த மண் கலவையை நல்ல கரண்டி விட்டுக்கிட்டிங்கன்னா மண் இறுக்கமான மண் கொஞ்சம் இதுதான் தெரியும், நல்ல இறுக்கமாக இருக்காது. இறுக்கமாக இருந்ததுன்னா விதை சீக்கிரத்தில் முளைக்காது. அதனால் நீங்கள் மண்ணை நல்லா கலரி விட்டுக்கிடுங்க. கலரி விட்டுட்டு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், இப்படி நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் மண்ணை சமாதானப்படுத்திக்கிட்டு இப்படி இப்படி ஒரு போடுங்க. இவ்வளவு ரொம்ப ஆழமாக தோண்டாதீங்க, ஒரு விரலை மட்டும் வச்சு நீங்கள் இப்படி பண்ணுங்கள். இந்த விரலை மட்டும்தான் வைக்கணும், ஒரு விரலை வச்சு நீங்கள் லேசாக ஒரு அரை இஞ்சிக்கு ஆழமாக குழி தோண்டிட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்ச மல்லி விதையை, இது ஏற்கனவே ஊற வச்ச மல்லி ஒரு நாளில் இருந்துச்சு. இந்த மல்லி நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஏற்கனவே இந்த மல்லி ஊறி ஒரு நாளில் இருந்தால் மல்லி ஊர்ன மல்லி எடுத்து நல்லா இப்படி நீங்கள் விதையை அப்படி தூவிக்கலாம். அப்படி தூவினீங்க அப்படின்னா அந்த குழிக்குள்ளே லேசாக போயிடும். இப்படி மல்லி எடுத்து தூவிக்கிடுங்க, சுற்றி நாளும் தூவிட்டு நீங்கள் இந்த மணலை லேசாக மூடிடுங்க. அவ்வளோதான், மூடிடுங்க. அவ்வளோதான், மூடிக்கிட்டு மணலை மூடிக்கிட்டு லேசாக தண்ணி தெளிங்க. தண்ணியை வந்து நீங்கள் லேசாக அப்படி கையை வச்சு தான் அப்படியே தான் தெளிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா விதை சீக்கிரத்தில் பரண்டுரும், அப்படின்னா நீங்கள் செடி வளராது. அதனால் தண்ணியை லேசாக தான் இப்படி தான் தெளிக்கணும். அப்படின்னா தான் மல்லி நல்லா வளரும். செடி நல்லா வளர தண்ணியும் நீங்கள் தண்ணியை மெதுவாக தான் விடணும். நல்லா வளர்ந்த பிறகு நீங்கள் தண்ணியை ரொம்ப வேகமாக விடலாம். அது தண்ணி நீங்கள் தண்ணியை லேசாக இப்படி தெளிச்சு கொடுங்க. இல்லைன்னா இதுக்குன்னு தனியாக ஸ்ப்ரே இருக்குது, வாங்கி ஈஸியாக நல்லா தெளிச்சுக்கிடுங்க. விதை பிறன்றாமல் பார்த்துக்கிடுங்க. அவ்வளோ மல்லி எப்படி விதைக்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் நீங்கள் அழுத்திக்கிடுங்க. அதுவரை விடைபெறுவது உங்கள் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். எஸ்கே டிஜிட்டல் கோமதி நாயகம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திப்போம். வணக்கம்.